ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 12th ஸ்டாண்டர்ட் பாட்னிக்கான கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்திற்கானது. இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் சாப்டர் வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆன்சரை வந்து நீங்கள் தான் வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதாவது இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மூன்று மதிப்பெண் வினாக்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த PDF உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதற்கு அடுத்து வந்து நம்ம சேனலில் வந்து அடுத்த நான் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த வந்து எல்லாருமே எக்ஸாமுக்குலாம் ரொம்ப ப்ரிப்பரேஷன் ஆகிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ அப்படியே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதே PDFல் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு என்ன கிடச்சானா கண்டிப்பாக வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து தமிழ் மீடியத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். இதில் வந்து எல்லாமே க்ரியேட்டிவ் கொஷின்ஸாக தான் இருக்கும். புக் பேக் கொஷின்ஸ் வந்து இதில் எதுவுமே கொடுக்கல. நீங்கள் வந்து புக் பேக் கொஷின்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் எப்படி எழுதுறது, அந்த எப்படி நாங்கள் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறத விட நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து படிங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் வந்து எக்ஸாமில் எழுதிடலாம். ஸோ இதில் 27 pages கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாக படிங்க. ஸோ அதிக மதிப்பெண்கள் பெறுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.